என்ற முதல் கேள்வி. 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எது? 6500 ஆண்டுகளுக்கு முன்பும் நாகரிகத்தின் பழமையான நாகரிக நகரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஈராக். அது வந்து மெசபடோமிய நாகரிகத்தில் ஒரு பகுதியாக இருந்தது தான் வந்து இந்த ஈராக். அந்த நகரம் தான் வந்து மிக பழமையான நகரம். இந்தியாவில் மிக பழமையான நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கிற ஹரப்பா, அதுதான் வந்து மிக பழமையான நகரம். அடுத்தது இரண்டாவது கேள்வி, இவற்றுள் எது மிக பழமையான தமிழக நகரம்? மிக பழமையான தமிழக நகரம் அப்படின்னாலும் தமிழக நகரம் எதுன்னு பார்த்தாலும் காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரத்தை தான் வந்து பல்லவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அவர்கள் ஆண்ட பகுதி வந்து தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது மூன்றாவது கேள்வி, வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா தொண்டி. இந்த தொண்டி வந்து சேரர்களின் வணிக நகரமாக இருந்தது, தொண்டியும் முசிறியும். அதனால் வந்து பூம்புகார், கொர்க்கை, காஞ்சிபுரம் இது எல்லாமே வந்து வங்காள விரிகுடா கடலில் அமைந்திருக்கிறது. தொண்டி வந்து அரபிக்கடலில் அமைந்துள்ளது. அடுத்த நான்காவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? தொன்மையான நகரம் அல்ல பழமையான நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. சென்னை வந்து விஜயநகர பேரரசிடமிருந்து 1639 சந்திரகிரி மன்னரிடமிருந்து ஃப்ரான்சிஸ் டே என்பவர் வந்து வாங்கி 1640 செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை சென்னையில் கட்டுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் சதுர பரப்பளவு உள்ள நிலத்தை வாங்கி இது பண்ணும்போது அதுதான் வந்து பிற்காலத்தில் சென்னை நகரமானது. சென்னை நகரம் தோன்றி கிட்டத்தட்ட ஒரு 385 தான் ஆகின்றன. மதுரை, காஞ்சிபுரம், பூகம்பாகரெல்லாம் வந்து சங்க காலத்திலிருந்து இருக்கிற நகரங்கள் ஆகும். ஐந்தாவது கேள்வி, கீழடி அகழ்வாயுவுடன் தொடர்புடைய நகரம் எது எதுன்னு பார்த்தினா கீழ்கண்டவற்றுள் மதுரை. மதுரைக்கும் மிக அருகில் சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம் தாலுக்காவில் தான் வந்து இந்த கீழடி தொல்பொருள் ஆய்வு நடைபெற்றது. அடுத்த ஆறாவது கேள்வி, கூற்று, பூம்புகார் நகரத்தில் இருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. பூம்புகார் வங்காள விரிகுடாவில் அமைந்த ஒரு துறைமுக நகரம், அப்போ அண்டை நாடுகள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. காரணம், வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்துக்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வாணிகம் சிறப்பாக நடைபெற்றது. ஆமாம், கடற்கரை வந்து மிக ஒரு எளிமையாக ஒரு கப்பல் போக்குவரத்திற்கு உதவியது. அப்போ கூற்றும் காரணமும் சரி. ஏழாவது கேள்வி ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், திருநாவுக்கரசர் என்ன சொல்கிறாருன்னா கல்வியில் கரையில் என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அடுத்து இரண்டாவது, இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என காஞ்சிபுரத்தை யுவான் சுவாங் குறிப்பிட்டார். அப்போ இதுவும் சரியானது. நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என்று காளிதாசர் குறிப்பிடுகிறார். சரி, அப்போ அனைத்தும் சரியானது. அடுத்து எட்டாவது, சரியான தொடரை கண்டறிக. இப்போ நாலங்காடி என்பது இரவு நேர கடை, நாலங்காடி என்பது பகல் நேர கடை, நாள் பகலை குறிக்கும், அப்போ அது பகல் நேர கடையாகும். அடுத்தது அல்லங்கடங் அங்காடி என்பது அல்னா இரவு, இரவு தான் அல், அப்போ அல்லங்காடி என்பது இரவு நேர கடை. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார். பூம்புகாரில் இதில் மதுரையில் தான் வந்து நாணய தொழிற்சாலை, அதாவது மின்ட் என அழைக்கப்படும் நாணயங்களை வந்து அச்சு செய்து இது பண்ணும் இடம் வந்து மதுரையில் தான் வந்து காணப்பட்டது. அடுத்தது நான்காவது, இது கொர்க்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஆமாம், அந்த கொர்க்கை அருகில் இருக்கிற உவரி, இந்த கொர்க்கை வந்து எங்கள் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது, இந்த உவரி துறைமுகம் அங்கேருந்து வந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. தூத்துக்குடிக்கு ஏற்கனவே முத்து நகரம் என்ற பெயரும் காணப்படுகிறது. அப்போ இதுவும் சரியானது. மற்ற மூணும் என்னது தவறானது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, தவறான தொடர்பை கண்டறிய. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில், அதாவது அவர் எழுதிய நூல் வந்து இண்டிகா, மதுரையை பற்றி குறிப்பிடுகிறார். ஆமாம், சந்திரகுப்த மௌரியரோட அவையில் இருந்த இண்டிகாவும் சரி, அவருடைய தலைமை அமைச்சர் சாணக்கியரும் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளனர். அப்போ சரியானது. யுவான் சுவாங் தமிழ்நாட்டு தலைநகரான காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார். ஆமாம், காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்து அங்கேயும் இருந்தார். அவர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு சீனர் ஆவார். அடுத்தது, ஈ கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் தவறு. புகார் நகரத்தில் வாழ்ந்து பின்பு மதுரையில் வந்து யார் இவர் கோவலன் இறந்துடுறாரு. அப்போது காஞ்சிபுரம் என்பது தவறு. ஈராக் நகரம் பற்றி பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமாம், மெசபடோமிய நாகரிகம் பற்றி குறிப்பிடப்படும் போது ஈராக் நகரம் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ ஈ கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர், அதுதான் வந்து தவறானது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, சரியான இடையை கண்டறிக. கூடல் நகர் பூம்புகார் கிடையாது, தூங்கா நகரம் வந்து அரப்பா கிடையாது மதுரை, கல்வி நகரம் காஞ்சிபுரம். அப்போ கோயில்களின் நகரம் அதுவும் வந்து காஞ்சிபுரம். அப்போ ஈ வந்து கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம், கல்வி நகரம் காஞ்சிபுரம், இதுதான் வந்து சரியானது. அடுத்து பத்தாவது கேள்வி, தவறான இடையை கண்டறிக. வடமலையில் தங்கம் கிடைத்தது சரியானது, மேற்கு மலையில் சந்தனம் கிடைத்தது சரியானது, தென்கடலில்
முத்து கிடைத்தது சரி, கீழ்கடல் அகில் இது வந்து தவறானது. பன்னிரெண்டாவது கேள்வி, கோடிட்ட இடத்தை நிரப்புக, காஞ்சியில் இருக்கிற கைலாசநாத ஆலயத்தை கட்டியவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்ம பல்லவன் என்ற பல்லவ மன்னர் தான் வந்து இந்த காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை கட்டினார். கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எது? கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரம் தான் கல்வியின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது, தொன்மையான நகரங்களுள் ஒன்று. மாசத்துவான் என்பதன் பொருள் என்ன? மாசத்துவான் என்றால் பெருவணிகன், பெருவணிகன் என்பதுதான் மாசத்துவான். 13வது கேள்வி, பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. ஆமாம், வாணிப பொருட்களும் பரிமாறப்பட்டன, பண்பாடு கலாச்சாரமும் பரிமாறப்பட்டன. அடுத்தது 2வது கேள்வி, மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் இரவில் பயமின்றி இரவு நேரங்களில் பொருள் வாங்கி சென்றனர். அப்போ மதுரை அல்லங்காடி என்பது இரவு நேர கடை, அங்கே வந்து பெண்கள் இரவு நேரத்திலும் பொருள் வாங்கி சென்றனர் பயமின்றி, அதுவும் சரியானது. அடுத்து 3வது கேள்வி, பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. குடைவரை கோயில்களே வந்து பல்லவர் காலத்தில் தான் வந்து தொடங்கப்பட்டன. அடுத்தது போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர், இதுவும் சரியானது. அப்போ நான்குமே என்ன அது சரியானது. அடுத்து 14வது கேள்வி, எந்த நதிக்கரையில் பூம்புகார் அமைந்திருந்தது? பூம்புகார் அமைந்திருந்த நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி. இந்த நதிக்கரையில் தான் பூம்புகார் அமைந்திருந்தது. தமிழ்ச்சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம் எது? எந்த நகரத்தில் தமிழ்ச்சங்கம் அமைந்திருந்தது? மதுரையில். சங்க இலக்கியங்களில் ஏதேனும் ஒன்றை கூறுக. 10 பாட்டு நூல்கள், 8 தொகை நூல்கள், இது ரெண்டும் சேர்ந்து வந்து 11 மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படும். இவை எல்லாமே என்னது? சங்ககால நூல்கள். அதில் நட்டினை, குறுந்தொகை, 500, 10 பாட்டு, 1 பரிபாடல், கட்டறிந்தொரேற்றும், கலித்தொகை, இவை அனைத்தும் 8 தொகை நூல்கள். அப்புறம் பெருநாராற்றுப்படை, சிறுநாராற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, இதெல்லாம் வந்து 10 பாட்டு நூல்கள். சங்க இலக்கியங்களில் எல்லாமே இதெல்லாம் வரும். 15வது கேள்வி, பாண்டிய நாட்டை பற்றி குறிப்புகள் கூறிய கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யார்? யார் பாண்டிய நாடு அதாவது மதுரையை பற்றி கூறுங்கன்னா மெகஸ்தனிஸ், கிரேக்க நாட்டு அறிஞர். தமிழ்நாட்டில் தெற்கு மாவட்டங்கள் சங்க காலத்தில் எந்த ஆட்சியின் கீழ் இருந்தன? பாண்டியர்களின் கீழ் தான் வந்து தென்பகுதி காணப்பட்டன. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன வரலாற்று ஆசிரியர் யார்? யார் அவர்? யுவான் சுவாங். அடுத்து 16வது கேள்வி, திருநாவுக்கரசர் காஞ்சியை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? எவ்வாறு குறிப்பிடுகிறார்னா கல்வியை கரையில்லாத காஞ்சி என்று குறிப்பிடுகிறார் திருநாவுக்கரசர். சங்க காலத்தில் இருந்த இரவு நேர கடையின் பெயர் என்ன? மதுரையில் இருந்த அந்த இரவு நேர கடையின் பெயர் அல்லங்காடி. பகல் நேரத்தில் இருந்த கடையின் பெயர் நாலங்காடி. அடுத்தது, பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் காஞ்சியில் கட்டப்பட்ட கோயிலின் பெயர் என்ன? காஞ்சி கைலாசநாதர் கோயில், ராஜசிம்ம பல்லவனால் காஞ்சியில் கட்டப்பட்ட கோயில். 17வது கேள்வி, ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காஞ்சி. அப்புறம் கல்வி இதுவும் வந்து காஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. வணிகம் என்றால் என்ன? பொருட்களை வந்து உற்பத்தி செய்து அதை வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்வது தான் வந்து வணிகம். பொருள் பண்டமாற்று முறையோ அல்லது நாணயங்கள் கொடுத்து வாங்குறதோ. அதை வங்காள விரிகுடா கடையில் அமைந்துள்ள ஏதேனும் ஒரு துறைமுகத்தின் பெயர் கூறு. இது புகார், கொர்க்கை, அப்புறம் உவரி, இதெல்லாம் வந்து வங்காள விரிகுடா கரையில் அமைந்துள்ளது. புகார், கொர்க்கை, உவரி, இதெல்லாம் வந்து வங்காள விரிகுடா கரையில் அமைந்தது. நன்றி, இதோடு இந்த பாட்டு முடியுது, நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். நன்றி.